வணக்கம், நான் கனி மார்த்தாண்டன். ஐந்தாம் இடத்தில் மாந்தி ஒருவருக்கு இருந்தால் பிரேதசாபம், மோட்சம் அடையாத பிரேதசாபம். மோட்சம் அடையாத பிரேதசாபம் என்பது நம் குடும்பத்தில் இருந்த யாரோ ஒருவருக்கு இன்னும் மோட்சம், அதாவது அவர்கள் விண்ணுலகிற்கு இன்னும் செல்லவில்லை, அவர்களுடைய ஆவி அதாவது அவருடைய ஆன்மா இந்த உலகத்தில்தான் சுற்றி கொண்டிருக்கின்றது என்று அர்த்தம். அதுதான் மோட்சம் அடையாத பிரேத சாபம். இந்த சாபம் வந்து மிகவும் வலிமையான ஒரு சாபம், மோட்சம் அடையாத பிரேத சாபம். ஐந்தாம் இடத்தில் மாந்தி தனித்து இருந்தாலும் அல்லது வேறு கிரகங்களுடன் அது சேர்ந்து இருந்தாலும் இந்த மோட்ச அடையாத பிரேத சாபத்தினுடைய வீரியம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ பாவ கிரகங்களான சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது போன்ற கிரகங்களுடன் மாந்தி இணைந்து ஐந்தாம் இடத்தில் இருந்தால் மிகவும் கடுமையான ஒரு மோட்சம் அடையாத பிரேத சாபம் அந்த ஜாதகருக்கு இருக்கின்றது என்று அர்த்தம். சுப கிரகங்களான குரு, சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்களுடன் இணைந்து மாந்தி ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் மோட்சம் அடையாத பிரேத சாபம் உண்டு. ஆனால் மிக கடுமையான விளைவை தரக்கூடிய அளவில் அந்த மோட்சம் அடையாத பிரேத சாபம் இல்லை. ஆக மொத்தம் ஐந்தாம் இடத்தில் மாந்தி தனித்திருந்தாலும் உண்டு, ஐந்தாம் இடத்தில் எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருந்தாலும் அதனுடைய பலம் வீரியம்தான் மாறுபடுமே தவிர்த்து மோட்சம் அடையாத பிரேத சாபம் என்பது ஐந்தாம் இடத்தில் மாந்தி யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் இந்த சாபம் உண்டு. இதன் பலன் என்னவென்றால், இப்போ பலருடைய ஜாதகத்தில் மாந்தி என்ற கிரகமே வந்து குறிக்கப்படுவதில்லை. மாந்தி உதயம் தமிழ்நாட்டில் மிக முக்கியத்துவம் தந்து பார்க்கப்படுவதில்லை. அதனால் அதை மாந்தி என்று எழுதாமல் பல ஜாதகத்தில் விட்டுவிடுகிறார்கள். ஆனாலும் ஒரு ஜாதகருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், கவலை என்று வருகின்ற பொழுது பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது மாந்தியை யாரும் கணக்கிடுவதே இல்லை. பல கிரகங்களுக்கு பரிகாரம் செய்த பொழுதும் தோஷங்கள் நிவர்த்தி ஆவதில்லை, அந்த பரிகாரமே பலிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கின்றவர்கள் பலரும் இருக்கின்றார்கள். அப்போ மாந்தி எந்த இடத்தில் உதயமாகின்றது என்பதை கணிக்க வேண்டும். மாந்தி உதயமாகின்ற பொழுது அந்த ஜாதகருடைய வாழ்வில் என்ன மாதிரியான ஒரு நிழல் அந்த ஜாதகரை தொடரப்போகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். மாந்தி என்றாலே அது வந்து ஒரு நிழல் போன்ற ஒரு கிரகம்தான், ஆனால் மிகவும் வலிமையான ஒரு கிரகம். சனியை விட பல மடங்கு வலிமையானவர் மாந்தி. தாய் 8 அடி பாய்ந்தா பிள்ளை 18 அடி பாயும் என்பது பழமொழி. போல சனி வந்து 8 அடி பாய்ந்தார் என்றால் மாந்தி 18 அடி பாய்வார். சனியின் மைந்தன் மாந்தி. இந்த மாந்திக்கு நீங்கள் பரிகாரம் செய்கின்ற பொழுதுதான் பல கட்டுகளை நீங்கள் அவிழ்க்க முடியும். முக்கியமாக பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது மாந்தி உதயமாகின்ற ஒரு இடத்தை வைத்து தான் இந்த பரிகாரங்கள் நிச்சயமாக ஒருவருக்கு வெற்றியை தருமா தராதா என்பதையே கணிக்க முடியும். மாந்திக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். என்ன பரிகாரம் செய்யலாம்? மாந்தி என்றாலே பிரேதம்தான். பிரேதம் என்றால் சடலம், உயிரில்லாத உடம்பு. இதற்கு என்ன பரிகாரம்? மோட்சம் அடையாத ஆன்மா யார் என்று எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? ஐந்தாம் இடத்தில் மாந்தி இருக்கின்றது, ஆனால் குடும்பத்தில் ஒரு மோட்சம் அடையாத ஒரு ஆன்மா இன்றும் இருக்கிறது, அதற்கு என்ன பரிகாரம்? அது யாருன்னு முதல் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆனால் அது ஜாதகம் பார்க்கின்ற பொழுது அது எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருக்கின்றதோ அப்போ அதற்குரிய ஒரு கிரகம் அது மோட்சம் அடையாத ஒரு உறவை வந்து காட்டும். இதுவும் வந்து ஒரு தகவல் தான். அப்படியும் தெரியல, உங்களுக்கு மோட்சம் அடையாத ஒரு ஆன்மா யாருன்னு தெரியல, அப்போ என்ன செய்ய வேண்டும் என்றால், ஊர், பெயர், உறவு என்று எதுவுமே தெரியாமல் வாழ்ந்து இறந்து போகின்ற இந்த அனாதை பிணங்களுக்கு
உங்களால் ஆன அந்த அனாதை பிணங்களுக்கு எரிக்கின்ற ஒரு சடங்கிற்கு என்ன உங்களால் செலவு செய்ய முடியுமோ, முக்கியமாக இந்த மாலை மற்றும் வேறு ஏதாவது இந்த ஊதுபத்தி போன்ற எரித்த பிறகு செய்கின்ற அந்த சடங்கிற்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். இதற்கென்று பல்வேறு குழுக்கள் இப்பொழுது சென்னையில் இருக்கின்றார்கள். அனாதை பிணங்களுக்கு அந்த இறுதி மரியாதை செலுத்துவதற்கென்று பல்வேறு அமைப்புகள் இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள். முக்கியமாக சென்னையில் பல்வேறு முக்கியமான குழுக்கள் இருக்கின்றார்கள். அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இதை மாதிரி சென்னையில் இப்போ இந்த இடத்துல ஒரு அனாதை பிணம் இருக்கிறது, அதற்கு நாங்கள் வந்து இப்போ இறுதி சடங்கு செய்ய போகிறோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இறுதி சடங்கில் நீங்கள் கலந்துக்கணும். அவங்களுக்கு என்ன செய்யணுமோ, ஒரு மாலை வாங்கி போடுறது, உங்களுடைய உறவுகளாக இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்களோ அந்த மரியாதையை அந்த அனாதை பிணத்திற்கு செய்ய வேண்டும். இந்த அனாதை பிணங்களுடைய சடங்கிற்கு நீங்கள் செய்கின்ற ஒரு செலவானது இந்த மாந்திக்குரிய ஒரு பரிகாரம்தான். மற்றும் ஒரு பரிகார முறை இருக்கின்றது. இந்த பரிகார முறையானது கோவிலில் செய்யக்கூடிய பரிகார முறையாகும். உத்திர நட்சத்திரம், மாதத்தில் ஒரு நாள் உத்திர நட்சத்திரம் வரும். உத்திரம் கன்னிராசி. இந்த நட்சத்திரம் வருகின்ற நாளில் சிவனுக்கு விபூதி அபிஷேகம் செய்ய வேண்டும். அது எந்த திருத்தலமாக இருந்தாலும் பரவாயில்லை, பழமையான பாடல் பெற்ற சிவத்தலமாக இருந்தால் மிகவும் விசேஷம், இல்லை என்றாலும் பரவாயில்லை. சிவன் கோவிலுக்கு சென்று சிவலிங்கத்திற்கு விபூதி அபிஷேகம் உத்திரம் வரும் நாளில் செய்ய வேண்டும். மாதத்தில் ஒரு நாள் வருகின்ற இந்த உத்திர நட்சத்திரம் வருகின்ற நாளில் விபூதி அபிஷேகம் செய்ய வேண்டும். இப்படி நீங்கள் விபூதி அபிஷேகம் செய்தால் உங்களுக்கு இந்த மோட்சம் அடையாத இந்த பிரேத சாபம் என்பது தோஷ நிவர்த்தி தரும். இந்த இரண்டு பரிகாரங்களில் உங்களால் எந்த பரிகாரம் எளிதாக செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். அப்பொழுதுதான் பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது ஒரு தோஷத்திற்கான ஒரு பரிகாரம் என்று நீங்கள் செய்கின்ற பொழுது அது முழுமையான ஒரு பலனை நீங்கள் பெற முடியும். அதனால் முதலில் ஜாதகத்தில் எந்த இடத்தில் மாந்தி உதயமாகின்றது என்பதை கணியுங்கள். மாந்தியை கணிப்பதற்கு மாந்தி உதயம் கணக்கிடும் முறை என்ற ஒரு வழி இருக்கின்றது. இது ஜாதகம் பார்க்கின்றவர்களுக்கு இந்த வழிமுறை தெரியும். அப்படி தெரியாதவர்கள் இதை கணிப்பதற்கு இப்போ பல்வேறு விதமான மென்பொருள் என்று சொல்லப்படுகின்ற சாஃப்ட்வேர் நிறைய வந்துருச்சு. அந்த சாஃப்ட்வேரில் உங்களுடைய பிறந்த தேதியை நீங்கள் போட்டிங்க என்றாலே உங்களுக்குரிய அந்த ஜாதக கட்டம், இந்த ராசி கட்டத்தில் மாந்தி எந்த இடத்தில் உதயமாகின்றது என்பதை துல்லியமாக கணித்து விடலாம். அப்போ அஞ்சாம் இடத்தில் இந்த மாந்தி இருக்கின்றது என்றால் மோட்சம் அடையாத பிரேத சாபம் என்பது உங்களுக்கு இருக்கின்றது, உங்களை பின்தொடர்ந்து வருகின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வழியில் இருக்கின்ற உங்கள் குடும்பத்தாருடைய ஆன்மா இன்னும் சாந்தி அடையவில்லை. அந்த ஆன்மாவிற்கு மோட்சம் தரக்கூடிய இந்த பரிகார முறைகளில் ஏதாவது ஒன்றை செய்து ஒரு நல்ல வழியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இல்லை கை நழுவி போகின்ற பல்வேறு விஷயங்களை நீங்கள் மீண்டும் பெறுவதற்கு இந்த மாந்தி பரிகாரம் மிகவும் முக்கியமான ஒரு பரிகாரமாகும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.